Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in this video, we will talk about Nifty in the war movement. That is, in the war, June 20th, Nifty movement is how it is. That is, Monday, Friday, movement in the video. So, video skip the video. Skip the video, support and resistance will be clear. அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணு போட்டுருங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃப்ரைடேவோட மூமெண்ட்டை என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த வார மூமெண்ட்டத்தை பார்த்து தான் நம்ம கொஞ்சம் பெட்டரான பிக்சர் கிடைக்கும். ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் அதாவது தேர்ஸ்டேவோட க்ளோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 15,360 க்ளோஸ் ஆச்சு. ஓப்பன் ஆனது 15,272, ஹை பார்த்தீங்கன்னா 15,400, லோ பார்த்தீங்கன்னா 15,183. ஓகேங்களா. ஃப்ரைடே பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நோ மூமெண்ட்டே இல்லை. கடைசியாக ஒரு 2.5 அந்த 2.5 டு 2.3 அந்த டைம் தான் ஒரு மூமெண்ட் இருந்தது, ஒரு அப்ரோன் மூமெண்ட் இருந்தது. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பி கீழே தான் முடிஞ்சிருக்கு. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் நெகட்டிவாக தான் முடிஞ்சிருக்கு. லாஸ்ட் வீக்கை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் 15,700 அந்த ரேஞ்சிலே தான் சுற்றிட்டு இருந்தது. பட் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த மெயினான க்ரூஷுவல், அதாவது மென்டல் க்ரூஷுவல் பாயிண்டான 15,000 அங்கே வந்துச்சு. இப்போ இந்த இடம் தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது. நேற்று கூட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,183 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி க்ளோஸ் ஆனது பார்த்தீங்கன்னா 15,293 க்ளோஸ் ஆகிருக்கு. நார்மலாக நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 15,500 முன்னாடி 15,152 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட்டை இது ஒரு எடுத்துக்கிச்சுன்னா இது ஒரு நல்ல மூமெண்ட்டாக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லைன்னா 15,000 உடைச்சதுன்னா இது பெரிய டவுன்ஃபாலுக்கு வழிவகுத்துன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ இந்த வாரம் 15,000 மெயினாக வச்சுட்டு நம்ம எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்க்குறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னையை பொறுத்த வரைக்கும் 15,000 மெயின் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா நிஃப்டியோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கே வரைக்கும் 15,700 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். இது வீக்லியில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டெய்லி பேசிஸில் சொல்ல, வீக்லியில் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக 15,700 வரைக்கும் 738 வரைக்கும் போகும். செகண்ட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 16,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள், சாரி செகண்ட் ரெசிஸ்டன்ட், ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் 15,738 இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 16,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் நிஃப்டியோட சப்போர்ட்டு பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இம்மிடியட் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் பக்கத்தில் இருக்கிறதுனால அதுதான் தொடங்க முடியும். இப்போ இம்மிடியட் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 15,152, செகண்ட் சப்போர்ட் ஆல்மோஸ்ட் 15,000 தான். ஒன்ஸ் இந்த ஏரியா பிரேக் அவுட் ஆனாலே உங்களுக்கு பெரிய டவுன்ஃபால் காத்துக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் நிஃப்டியோட மூமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வாரம் 20/6/22 இருந்து 24/6/2022 எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் நிஃப்டியோட மூமெண்ட்டு ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 16,000. ஒன்ஸு இதை பிரேக் பண்ணி மேலே போனால் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லையா சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ட் ஒன்றும் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் 16,000, அதே நேரத்தில் ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்கன்னா 15,000. இதுக்குள்ளே தான் எனக்கு ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒன்ஸ் அப்பர் சைடு 16,000 மேலே பிரேக் ஆனாலும் ஒரு நல்ல ஒரு அப்வர்ட் மூமெண்ட் எதிர்பார்க்கலாம். அதே நேரத்தில் டவுன் சைடுன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 15,000 உடச்சி கீழே இருக்கனாலும் பெரிய டவுன்ஃபால் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்க்க வேண்டிய க்ரூஷுவலான பாயிண்ட்டு இது ரெண்டு தான், 16,000 அண்ட் 15,000. இன் பிட்வீன் வேணால் இந்த வீக் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அட்மோஸ்ட் இதில் ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் ஆனாலும் நல்ல ஒரு ஒன்று அப்வர்ட் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லை டவுன் சைட் மூமெண்ட்டுக்கான வே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போதைக்கு நம்ம ரெசிஸ்டன்ட் 1 என்ன, ரெசிஸ்டன்ட் 2 என்ன இந்த வாரத்துக்கு. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 15,730 ஓகேங்களா. அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ஓகேங்களா. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா அதாவது சப்போர்ட் பார்த்திங்கன்னா
சப்போர்ட் ஒன் அட் ப்ரெசன்ட் பார்த்தீங்கன்னா 15,150 ஓகேங்களா. அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா 15,000. எதனால் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ தூரமாக இருக்குது, சப்போர்ட் மட்டும் ஏன் பக்கத்தில் இருக்குதுன்னு கேட்குறீங்க. எதுக்குன்னா இதுக்கு அடுத்தது வந்து பக்கத்தில் எங்கேயுமே சப்போர்ட் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வந்து எனக்கு தெரிஞ்சு மினிமம் 600 to 700 பாயிண்ட் வந்து கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. அப்படியே மேலே வந்தால் கூட சும்மா அதாவது அது வந்து ஃபால்ஸ் பிரேக் அவுட் மாதிரி தான், சின்ன சின்ன பிரேக் அவுட் மேலே வர்றதுக்கான. பட் நார்மலாக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து மேலே ஏறதுனால் இந்த லெவலை தாண்டி, அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக 100 பாயிண்ட்டாக மேலே வந்து மேலே ஏறினா தான் உண்டு. அப்படி இல்லைன்னா 700 பாயிண்ட் வந்து அப் டு 14,300 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீக்குக்கான மூமெண்ட் இப்படி தான் இருக்குது. ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீக்கு டெய்லி பேஸிஸ் நான் கொடுத்துருக்கேன், வீக்லி பேஸிஸ் என்னோடய வியூ வந்து மேக்ஸிமம் வந்து ரெசிஸ்டன்ட் படி பார்த்திங்கன்னா 16,000 வரைக்கும் போகலாம். இந்த சைடு வந்து சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 15,000. இதுக்கு ரெண்டில் எந்த சைடு பிரேக் அவுட் ஆனாலும் நிஃப்டியோட மூமெண்ட் வந்து ஒன்று அப்வர்ட் ட்ரெண்டுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைனா டவுன் சைட் மூமெண்ட்டுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து நிஃப்டி ஐடி எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா நிஃப்டி நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் ஸ்டாக் அட் ப்ரெசன்ட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கே வந்துச்சுங்க ஓகேங்களா. அதாவது க்ளீனாக தெரியுது. நிஃப்டி நிஃப்டி ஐடி பொறுத்த வரைக்கும் 27,000 மேலே போகும்போது தான் இது வந்து அப்வர்ட் ட்ரெண்டாக இருக்கும். ஸோ இப்போதைக்கு பாட்டம் அவுட் ஆகிடுச்சுன்னு, அதாவது இப்போ தான் பாட்டம் அவுட் ஆகிருக்கு. பட் இது வந்து கீழே இறங்கிட்டு ஒரு மேலே வந்து போகிற மாதிரி தெரியுது. ஆனாலும் நம்மளுக்கு கிளியர் பிக்சர் நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் 27,034 மேலே போனால் தான் இதுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா திருப்பி நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் 31,000 மேலே போனால் தான் ஒரு புல்லிஷ் மூமெண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ 27,000 மேலே போனால் தான் ஒரு சப்போர்ட் எடுத்தால் தான் நிஃப்டி ஐடி வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி இல்லையா, அதுவும் இப்போதைக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு மேலே தாண்டணும் நிஃப்டி ஐடி. அப்போ தான் வந்து உங்களுக்கு 30,000 அதாவது 28,200 அந்த ரேஞ்சை தாண்டினா தான் இது வந்து 30,000 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா கீழே தான் போகும். ஸோ நம்ம இந்த வாரம் பார்க்க வேண்டியது நிஃப்டியோட மூமெண்ட், நிஃப்டி ஐடியோட மூமெண்ட் வந்து இப்படி போகுதா இல்லை இப்படி வருதான்னு பார்க்கலாம் ஓகேங்களா. ஏன்னா ட்ரெண்ட் படி பார்த்திங்கன்னா இப்போ நிஃப்டி ஐடி மூமெண்ட் பார்த்திங்கன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் இந்த மூமெண்ட் நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போக ஆரம்பிச்சதுன்னா நம்ம வந்து அந்த பாசிட்டிவ் பிரேக் அவுட்டுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது டிஃபால்ட்டாக வந்து நிஃப்டி ஐடி வந்து டவுன் சைடில் தான் இருக்குது. நிஃப்டி ஐடியை பொறுத்த வரைக்கும் அதோடய இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 28,200 இருக்குது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 30,000. இது ரெண்டும் பிரேக் ஆகணும். சப்போர்ட் இப்போதைக்கு சப்போர்ட்னு சொல்ல இது வந்து வெளியில் கீழே தான் இருக்குது. ஒன்ஸ் 27,034 பிரேக் ஆனால் தான் இது வந்து வெளியில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு நிஃப்டியோட டெய்லி ப்ரிடிக்ஷன், பேங்க் நிஃப்டியோட டெய்லி ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலில் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.